good morning my good students welcome to the online class i hope you are safe in your house it is a difficult situation please be obey your parents words today i'm going to teach a new english lesson the topic name is the red-headed league the red-headed league ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் எக்ஸ்பிளைன் சம் கேரக்டர்ஸ் செர்லாக் கார்ஸ் த ஃபேமஸ் டிடெக்டிவ் டிடெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும் எங்கேயாச்சும் தப்புன்னு இருந்துச்சுன்னா சீக்கிரட்டாக போய் அந்த தீப்போ இந்த கிரைம் பண்ணுறவங்களே பிடிக்கிறது இதுதான் டிடெக்டிவ் ஆடர் வாட்ஸன் ஏ டாக்டர் அண்டு செர்லாக் ஃப்ரெண்டு இவருடைய ஃப்ரெண்டு டிடெக்டிவோட ஃப்ரெண்டு சாபஸ் வில்சன் த ரெட் ஹேடு ஷாப்கீப்பர் அவர் தலையில் ஹேர் வந்து எப்படி இருக்கும்னா கலரு ரெட்டாக இருக்கும் அது ஷாப்கீப்பர் ஒரு ஷாப்போட ஓனர் வின்சென்ட் ஸ்பால்டிங் அவர் வந்து யாருன்னா இந்த வில்சன் இருக்கார்ல அவருடைய அசிஸ்டன்ட் அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறோடைய அசிஸ்டண்ட்டு ஆல்சோ நோன் ஆசியா ஜான் கிளே அவர் பேர் ஜான் கிளேன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் டான்கன் ரோஸ் அவர் யாருன்னா ஸ்பால்டிங்கோட அக்கம்பேஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஏ மேன் வித்து ரெட் ஹேர் இவருக்கும் தலையில் முடி எப்படி இருக்குன்னா ரெட் ஹேராக தான் இருக்கும் மிஸ்டர் ஜோன்ஸ் அவர்னா ஏ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட் ஸ்காட்லாண்டில் இருந்து இவரும் டிடெக்டிவ் தான் இவரும் டிடெக்டிவ் தான் ஸ்கார்லாக் ஹார்ஸு எ ஃபேமஸ் டிடெக்டிவ் டாக்டர் வாட்ஸனு எ டாக்டர் அண்டு ஸ்கார்லாக் ஃப்ரெண்டு ஜேபா வில்சன் ஏ ரெட்டு ஹேட் ஷாப்கீப்பர் வின்சென்ட்டு பால்டிங் யாருன்னா வில்சன் அசிஸ்டன்ட் எ ஜான் ஜான்ட்லே அவர் பேர் இன்னொரு பேர் ஜான்ட்லே டன்கன் ரோஸு ஸ்பால்டிங் ஆக்கம்பளைஸ் எ மேன் வித் ரெட் ஹேரு மிஸ்டர் ஜோன்ஸு ஏர் டிடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்காட்லாண்ட் யார்ட் டாக்டர் வாட்சன் விசிட்ட த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹீஸ் ஃப்ரெண்ட் சர்லாக் ஹார்ஸ் என்னென்னா அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் யாரை பார்க்க வந்தாருன்னா சர்லாக்கை பார்க்க யார் வர்ற டாக்டர் வாட்சன் ஹி ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹார்ஸ் டாக்கிங் டு ஏ கிளைண்ட் வித் பிரைட் ரெட் ஹேர் அது யாருன்னா ஒரு கிளைண்ட்டு கிளைண்ட்டுன்னா யாருன்னா அவங்கள்ட்ட சொல்ல வந்த அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்ல வந்தவங்க அவங்க தான் கிளைண்ட்டு மிக்டர் ஜபாஸ் வில்சன் யாருன்னா வில்சன் தான் நினைச்சாரு சொல்கிறார் இந்த வில்சன் தான் நினைச்சிடாரு சொல்கிறாரு காம்ஸ் ஆஸ் டாக்டர் வாட்ஸன் டு ஹியர் த அன்யூஸ்வல் ஸ்டோரி ஆஃப் எ கிளைண்ட் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்ட்டு செய்கிறாரு விருப்பப்படுறாரு வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் ஏ பவுன்ஸ் ஆப் ஃபான்ஸ் அப்புன்னு என்னென்னா ஒரு இம்பார்ட்டன் உடைய திங்ஸ் அதாவது வேலியபிள் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்க இடம் அதாவது நம்ம ஊரில் சொல்லப்போனால் அடகு வைப்பாங்களா இல்லையா நகையாக இருந்தாலும் சரி அடகு வைப்பாங்க இல்லைனா ஏதாச்சும் பொருட்களை வந்து என்ன செய்வாங்க பேங்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் லாக்கர் வச்சுருப்பாங்க லாக்கர்னு என்னது பணமாக இருக்கலாம் இல்லை நகையாக இருக்கலாம் இல்லை வேலியூபிள் திங்ஸாக இருக்கலாம் என்ன செய்ய லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஷாப்பை என்ன செய்ய யார் ரன் பண்ணுறாருன்னா த வில்சன் தான் என்ன செய்கிறார் ரன் பண்ணுறாரு ஒன் டே இன்னைக்கு ஷாப் இஸ் அசிஸ்டண்ட் வின்சென்ட் அசிஸ்டன்ட் தான் வின்சென்ட் ஸ்பால்டிங் சோட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறார் இன் என் நியூஸ் பேப்பர் தட் அனௌன்ஸ் அண்ட் ஓப்பனிங் இன் த ரெட் ஹெட்டட் லீக் த ரெட் ஹெட்டட் லீக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராமிஸ் எ சேலரி ஆஃப் ஃபோர் பவுண்ட்ஸ் எ வீக் ஒரு வாரத்துக்கு என்ன சேலரினா ஃபோர் பவுண்ட்ஸ் இருக்குன்னு ஸ்பால்டிங் அர்ஜுடு வில்சன் டு அப்ளை ஆனால் ஓனர் என்ன செய்கிறார் அப்ளை பண்ணு என்ன செய்றாரு ஹி திமிட் டேட் ஹரிடு ஸ்பா ப்ரோக்கர் வித் ஷோ டிட் ஷோ அது என்ன செய்ன்னா அந்த இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணுன்னு போகிறாரு ஏன்னா அவருடைய ஷாப்பில் வந்து வில்சன் பாஸ் அசெப்டட் இன் டு லாகி பாய் மிஸ்டர் டன்கன் ரோஸ் டன்கன் ரோஸ் என்ன செய்கிறார் என்ன செய்கிறாரு அவர் தான் அந்த ரெட் கட்டட் லீக் இருக்குல்ல அதோடைய ஓனர் மாதிரி என்ன செய்கிறாரு ஆக்ட் பண்ணுறாரு த ஹெட் ஏ லீக் அந்த ஷாப்போடைய ஓனர் மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து உடனே அசெப்ட் பண்ணுறாரு யார் டன்கன் ரோஸ் வந்து என்ன செய்கிறாரு அவருடைய அப்ளை பண்ணுற இதை வந்து ஓகே பண்ணுறாரு நான் வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் நம்ம சொன்ன ரெசீம் கொடுப்போமா இல்லையா ரெசிம் கொடுப்போம் ஏதாச்சும் ஒர்க்கு போகணும்னா சேம் லைக் இவரோ ரெசிம் கொடுத்து என்ன செய்யறாரு அப்ளை பண்ணுறாரு உடனே அவர் அக்செப்டும் பண்ணிட்டார் ஹி லேர்ன் தட் த நாமினல் டியூட்டி கன்சிஸ்டட் ஓன்லி ஆஃபீஸ் கம்மிங் டு த ஆஃபீஸ் ஃப்ரம் டென் ஏஎம் அண்டில் டூ பிஎம் இந்த ஒர்க்கிங் டைம் என்னென்னா டென் ஏஎம்லேருந்து டூ பிஎம் வரையும் இருக்குது ஈச் டே அண்டு காப்பிங் அவுட் ஆஃப் என்சிக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அந்த புக்கு வந்து என்சிக்ளோபீடியா நம்மளுக்கு தெரியும் நிறைய அதாவது சயின்ஸ்லேயும் இருக்கும் அனிமல்ஸை பற்றி என்சிக்ளோபியா இருக்குது பிளான்ஸை பற்றி என்சிக்ளோபடியாக இருக்குது இந்த என்சிக்ளோடியாவுடைய பிரிட்டானிகா அந்த புக்கில் உள்ளதை ஃபுல்லாக வந்து லாங் ஹேண்ட் லாங் ஹேண்ட் என்னென்னா அவராக கையில் வந்து எழுதணும் அதுதான் அந்த ஒர்க்கை வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது டைமிங் வந்து டென் டு டூ திஸ் இ டீட் ஃபார் எயிட் வீக்ஸ் அவர் எத்தனை வீக் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருனா எயிட் வீக்ஸ் ஒர்க் பண்ணுறாரு அன்டில் ஒன் டே ஹி அரைவ்டு அட் த ஆஃபீஸ் டு பைண்ட் இட் க்ளோஸ்ட் வித் எ நோட்டீஸ் ஆன் த டோர் இந்த ஆஃபீஸு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க டோர்லேயே என்ன செய் அனவுன்ஸ் பண்ணாது

ஏன் க்ளோஸ் பண்ணனு தெரில அந்த ஷாப்புக்காண்டி என்ன செய்கிறார் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்திருக்காரு கிளைண்ட்டாக வந்திருக்காரு ஹார்ம்ஸ் ப்ராமிஸ் டு லுக் இன் டு கேஸ் அண்ட் வில்சன் லீவ்ஸ் ஹார்ம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்ஸன் மூ டு வில்சன் ஷாப் இன் சாக் கோபிக் ஸ்கொயர் அட்வான்ஸ் இந்த பிளேஸில் இந்த பிளேஸோட நேம் சாக்ஸ் கோபிக் ஸ்கொயர் அந்த பிளேஸில் தான் அந்த ஷாப் இருக்குது அதை போய் பார்க்கணும்னு நினைச்சாரு போகிறாரு யார் போகிறாங்கன்னா ஷெல்லாக்கும் வாட்ஸனும் அந்த டாக்டர் வாட்ஸனும் ரெண்டு பேரும் நினைச்சாரு ஷாப்பை பார்க்கணுன்னு போகிறாங்க அவுட் சைடு வில்சன் ஷாப் இன் ஷேப் கோபர்க் ஸ்கொயர் அந்த வில்சனுடைய ஷாப்புக்கு அந்த பிளேஸுக்கு வர்றாங்க ஹாம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் ஹாம்ஸ்னா யாருன்னா அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டு மேலையும் கீழே நடந்து வந்து பார்க்குறாரு நவ் தென் ஹி ஹிட் த க்ரவுண்ட் அவுட் சைட் த ஷாப் அந்த ஷாப்புக்கு வெளியில் வந்து அவருடைய ஸ்டிக்கு ஒன்று வச்சிருக்காரு அதை வச்சு தட்டுறாரு வித் இஸ் வாக்கிங் ஸ்டிக் தென் ஹி நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப் அதுக்கப்புறம் அந்த ஷாப் என்ன வச்சாரு வெளியே டோர்லேயும் தட்டுறாரு ஸ்பால்டிங் ஓப்பன் த ஷாப் டோர் யாருன்னா ஸ்பாலிங் தான் அந்த ஷாப்பில் வேலை செய்கிறவர் அவர் என்ன செய்கிறார் ஓப்பன் பண்ணுறார் த லக்ஸ் ஆஃப் இஸ் ட்ரௌசர் ஆர் டர்ட்டி அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்த ட்ரௌசர் வந்து என்ன செய்யறது டர்ட்டியாக இருக்குது நெக்ஸ்ட் இந்த லெசனில் ட்ராமா ஸ்டைலில் டயலாக் மாதிரி போகுது லெசன் அடு கேப்லி ஸ்பாலிங் என்ன சொல்கிறார்னா கேன் ஐ ஹெல்ப் யூ ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு யார்கிட்ட கேட்குறாரு ஹார்ம்ஸ்ட்டு கேட்குறாரு ஹார்ம்ஸ் வந்து ஒரு டிடெக்டிவ் ஹாம்ஸ் சொல்கிறார் எஸ் ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் அந்த பிளேஸுக்கு வந்து என்ன செய்யணும் நான் எப்படி போகிறது அப்படின்னு நினைச்சாரு கேட்குறாரு ஸ்பார்லிங் சொல்கிறார் அந்த ரூட்டை சொல்கிறாரு தேர்ட் ஆன் த ரைட் அண்டு ஃபோர்த் ஆன் த லெஃப்ட் தேர்டு ரைட்லேயும் ஃபோர்த் லெஃப்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த பிளேஸு ஸ்டாண்ட் ஹிட் கோஸ் பேக் இன்டு த ஷாப் அண்ட் க்ளோஸ் த டோர் அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் அதை மூடிறாரு காம்ஸ் இஸ் எ கிளவர் யங் மேன் வாட்ஸன் வாட்ஸன் வந்து சொல்கிறத என்ன சார் காம்ஸ் சொல்கிறார் இஸ் எ கிளவர் யங் மேன் வாட்ஸன் சொல்லுறாரு வாட்ஸன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் டாக்டரு இஸ் ஹி ஒய் டிட் யூ ஆஸ்க் அபவுட் ஸ்டாண்ட் அந்த பிளேஸ் எதுக்கு கேட்டீங்க எங்கே இருக்குன்னு எதுக்கு கேட்டீங்க இன்னும் லண்டன் வெரி வெல் ஏன்னா உங்களுக்கு லண்டனில் என்னென்ன பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு ஈ வாண்டட் டு சீ ஹிம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆனால் நான் தான் உங்கள் கூட போய் என்னென்ன ப்ளேஸ் இருக்கணும்னு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஹாம்ஸ் சொல்கிறாரு டிடியூ நோட்டீஸ் இஸ் ரவுசர் வாட்ஸனு அவனுடைய டவுசரை வந்து எப்படின்னு பார்த்து நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லார் அப்படின்னா வாட்ஸன் சொல்லார் இஸ் சார் நோ பட் ஐ சா யூ ஹிட் த க்ரௌண்ட் வித் யுவர் ஸ்டிக் ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா நீங்கள் ஸ்டிக்கை வச்சு அதை தட்டுறதை நான் பார்த்தேன்னு சொல்லார் ஆம் சொல்லார் மை ஐடியா வாட்ஸன் திஸ் இஸ் நாட் எ டைம் ஃபார் டிஸ்கஷன் இது வந்து டிஸ்கஸ் பண்ணுற டைமே கிடையாது ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த ரோடு கோபக் ஸ்கொயர் அந்த ப்ளேஸில் போய் நான் அந்த ரோடையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு போகிறார் யூ ஹேட் டு கோ டு ஒர்க் ஆனால் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அதனால் நீங்கள் போங்க வாட்ஸன் அப்படின்னு சொல்கிறார் எஸ் டு த ஹாஸ்பிட்டல் ஏன்னா டாக்டராக இருக்கனால அந்த டாக்டர் என்ன செய்வாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போங்க அதை சொல்கிறாரு எஸ் ஆனால் ஹாம்ஸ் அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட் சொல்கிறார் டிடெக்டிவ் சொல்கிறாரு ரைட் பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட் பட் உங்கள் ஹெல்ப் வந்து இந்த நைட்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறார் கம் அட் டென் ஓ கிளாக் நீங்கள் எப்போ வரணும்னு சொல்கிறாருன்னா டென் ஓ கிளாக் வரணும்னு சொல்கிறாரு ஜபாஸ் வில்சனு பார்த்தாங்க ரெட்கார்டர் லீக் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு டிஸ் டோரில் ஓட்டி இருக்குது அதை தான் என்ன செய்யாரு வில்சன் வந்து பார்த்து ஷாக் ஆகுது இந்த ஷாக் ஆனால்தான் டிடெக்டிவ் ஹார்ம்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இப்படி எயிட் வீக்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன செய்ய அந்த ஷாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒன் வீக்கு ஃபோர் பவுண்டு கொடுக்குறேன்னு சொன்னது இப்படி எல்லாத்தையுமே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணனால தான் ஹார்ம்ஸ் வந்து என்ன செய்கிறார் டிடெக்டிவாக இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காரு அந்த தரையும் தட்டி பார்க்குறாரு ஸ்பால்டிங்குடைய டவுசரு அவனுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வர்றாரு ஏன்னா ஹார்ம்ஸ் வந்து டிடெக்டிவில் அதான் எல்லாத்தையும் நோட் பண்ணுற நெக்ஸ்ட்டு சீனு த ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க் பேங்கில் ஸ்ட்ராங் ரூம்னாலே நம்மளுக்கு தெரியும் லாக்கர் ரூமு இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் அந்த அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதான் த ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க் வித் மினி பாக்ஸஸ் அண்டு கிராட்ஸ் இது வந்து உட்டன் பாக்ஸை தான் அப்படி சொல்லுது கிராட்ஸ் வந்து உட்டன் பாக்ஸ் இன் இட் ஆம்ஸ் வாட்ஸன் ஜோன்ஸ் அண்ட் எ போலீஸ் மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிகைண்ட் சம் பாக்ஸஸ் அவங்களாம் என்னச்சுனாங்கன்னா ஒழிஞ்சிருக்காங்க யார் யார் ஒளிஞ்சிருக்காங்கன்னா ஆம்ஸு வாட்ஸனு ஜோன்ஸ் ஜோன்ஸும் உங்களுக்கு தெரியும் அவரும் ஒன் ஆஃப் த டிடெக்டிவ் தான் லாஸ்ட்டு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம் அண்ட் எ போலீஸ் மேன் போலீஸ் மேன் எல்லாருமே என்னச்சுனாங்க ஸ்டேஜில் என்ன வச்சுட்டாங்க ஹைடிங் அ சம் பாக்ஸ் பாக்ஸஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க ஹார்ம்ஸ் இஸ் எவ்ரி திங் ரெடி அப் ஸ்டேஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு மிஸ்டர் ஜோன்ட்டு கேட்குறார் மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் அட் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப் நியர் த ஷாப்லையும் இருக்காங்க போலீஸ் மேனு பேங்க் பக்கத்துலேயும் இருக்காங்க ஆம்ஸ் குட் நவ் வி மஸ்ட் பி குவாயிட் அண்ட் வெயிட் ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா சைலண்டாக என்ன செய்யணும் வெயிட் பண்ணனும் அப்படின்னு சொல்கிறாரு ஹி புட் அவுட் த லைட் ஒரு லைட்டை பார்க்குறாங்க இஸ் ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க் ஆனால் அந்த லைட் அமர்ந்ததுன்னு பார்த்தோம் அந்த லைட் அமர்ந்துருக்கு புட் அவுட்ன்னா அமர்ந்து இருக்குது ஆனால் அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து டார்க்காக இருக்குது பட் வீ கேன் சீ த மென் வெயிட்டிங் பிகைண்ட் த க்ரேட்ஸ் ஆனால் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி யாரோ விழிஞ்சிருக்கு மாதிரி இருக்குது நத்திங் ஹேப்பன்ஸ் வாட்ஸன் லுக் அட் இஸ் வாட்ச் ஆனால் வாட்ஸன் வந்து வாட்சை வந்து பார்க்குறாரு என்னென்ன விஸ் பேருங்க இந்த டைம் எப்படி இருக்குன்னா இஸ் லெவன் ஃபிஃப்டீன் ஹார்ம்ஸ் மேன் லெவன் ஃபிஃப்டீன் வரேன் என்னது நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க என்ன நடக்குதுண்டு ஹார்ம்ஸ் சொல்லறேன் டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க சைலண்டாக இருங்க தி சி எ லைட் கம்மிங் த்ரூ த ஸ்டோன் ஃப்ளோர் அந்த ஸ்டோன் ஃப்ளோரில் என்னது ஒரு லைட்டை பார்க்குறாங்க சடன்லி த ஸ்டோன்ஸ் வே கிவ் வேன்னால் அந்த ஸ்டோன் வே வந்து என்னது மேலே தூக்குது அந்த கல் ஃபஸ்ட் எ ஹேண்ட் வித் எ கன் ஒரு ஹேண்ட் வருது அதில் கன்னோட இருக்குது அந்த ஸ்டோன் அந்த தொடர்ந்தோடனே கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் தென் அனதர் ஹேண்டு ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோயிங் பை ரோஸ் ஸ்பால்டிங் வெளியே வர்றாரு ரோஸை ஃபாலோ பண்ணுறாரு ஸ்பால்டிங் டு ரோஸ் நவ் ஹாவ் யூ காட் ஏன்னா ஸ்ட்ராங் ரூம்லேருந்து வர்றாங்க ஸ்ட்ராங்ல ரூமில் பாக்ஸில் எல்லாத்துலேயும் வேலிபிள் திங்ஸாக இருக்குது அதை தான் சொல்கிறார் வித் ஹிஸ் லைட் ஹார்ம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் ஆனால் அந்த பாக்ஸில் ஒழிஞ்சிருந்த பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஹார்ம்ஸ் வெளியே வராது அண்ட் ஹிட்ஸ் ஸ்பால்டிங்ஸ் ஆம்ஸ் அவனுடைய ஆமில் என்னது கையில் துப்பாக்கி வச்சனால அவன் ஆம் அவன் கையை தாக்குறாரு நவ் த கன் இஸ் ஆன் த க்ரவுண்டு இந்த கன்னை வந்து என்னது கீழே விழுந்தது அந்த கையை தாக்குறதுனால ரோஸ் குக்லி கெட் பேக் இன் டு த ட டனல் ஆனால் ரோஸ் என்ன செய்கிறாருன்னா ஸ்பால்டிங் கேட்ச் ஆன ரோஸ் என்ன செய்கிறாரு இன் டு த ட ட டனல் டனல்னால் ஒரு சுரங்க பாதையில் கீழே போயிடறாரு ஒளிஞ்சு ஓடுறாரு ஜோன்ஸ் வான்ஸ் டு ஸ்டாப் கின் பட் ஹீ கான்ட் ஆனால் ஜோன்ஸ் வந்து இதெல்லாம் என்னது எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் ஸ்டாப் பண்ணவே முடியலை வெளியே போய்டார் ஹார்ம்ஸ் சொல்கிறாரு யூ கான் கெட் அவே ஜான் க்ளே நீ வந்து இதில் வந்து தப்பிக்கவே முடியாது யாருன்னா ஜான் கிளே யார் ஸ்பால்டிங் தான் ஜான் கிளே ஸ்பால்டிங் நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட் ஆனால் ரோஸ் வந்து என்னது என் ஃப்ரெண்டு அப்படின்னு லைட்டாக சொல்கிறார் ஏன்னா ரோஸ் வந்து உள்ளே சுரங்கப்பாதையில் அந்த டொனலில் உள்ளே போயிட்டார் தேர் ஆர் த்ரீ மென் வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த அதர் எண்டு இந்த டனலுக்கு சுரங்கப்பாதையில் பிகினிங் இருக்கும் எண்ட் இருக்கும் அந்த எண்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு ஸ்பால்டிங் யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹாம்ஸ் யூ ஆர் வெரி கிளவர் ஸ்பால்டிங் சொல்கிறார் ஆ யூஆர் நீங்கள் ப்ரில்லியு தான் ஏன்னா ஆல் த டெடேட்டிவ் ஏஜென்ட் லுக் லைக் அ ப்ரில்லியன்ட் பர்சன்ட் சேம் லைக் இன் திஸ் லெசன் ஆல்சோ ஹாம்ஸ் ஆல்சோ ஒன் ஆ த ப்ரில்லியன்ட் பர்சன் அதான் கிளவர்னு அவர் மென்ஷன் பண்ணுற ஸ்பால்டிங் ஸ்பால்டிங் தான் திருடேன் ஹாம் ஸோ ஆர் யூ ஜான் க்ளே யூ ஆர் ரெட் கட்டட் லீக் வாஷ் கிளவர் அதே மாதிரியே என்ன செய்யறாரு அந்த ரெட் கட்டர் லீக்கை பற்றி எங்களுக்கு தெரியும் நீ அதை ஓப்பன் பண்ணி அந்த வில்சனை ஜாயின் பண்ண வச்சுட்டு எல்லா பொருளையும் அதாவது சொன்னால் ஸ்ட்ராங் ரூம்லேருந்து எல்லா பாக்ஸையும் என்ன செய்வான் திருடலாம்னு நினச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஸ்மன் தெளிவாக சொல்கிறாரு லாக் ஹாம்ஸ் ஸ்டடி ஹாம்ஸ் அண்டு வாட்ஸன் ஆர் சிட்டிங் ஆன் சேர் இந்த டிடெக்டிவ் அந்த இது மூலமாக ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆர் என்னவர் யாருன்னா ஹாம்ஸ் சொல்கிறாரு

எப்படியாச்சும் இந்த டனலை அந்த சுரங்கப்பாதையை தோண்டி எல்லா ஸ்ட்ராங் ரூம் அதாவது அந்த இம்பார்ட்டண்ட் திங்ஸ்லாம் இருக்கிற இருந்து எல்லாத்தையும் களவானுன்னு நினச்சான் ஸோ வென் வில்சன் வென் டு ஒர்க் இன் தயர் ஆஃபீஸ் எவ்ரிடே அதான் வெளியில் போய் எல்லா அந்த ஆஃபீஸில் வந்து டெய்லியும் அந்த ஒர்க்காண்டு வெளியே விட்டான் தே ஹே டைம் டு மேக் தயர் டனல் அந்த வெளியே தான் அவங்க டனலில் என்ன செஞ்சாங்க தோண்ட ஆரம்பித்தாங்க வெரி கிளவர் ஒரு ப்ரில்லியண்டாக திங்க் பண்ணி அந்த டனலில் வந்து என்ன செஞ்சாங்க தோண்டினாங்க இந்த வாட்ஸன் டாக்டர் சொல்கிறார் ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே த நட்டோரியஸ் தீஃப் இட் யூ ஃபர்ஸ்ட் நோ தேட் நட்டோரிசன் அவங்களுக்கு தெரியும் ஃபேமஸான தீப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னச்சுறாரு எல்லாருமே ஹாம்ஸ் செயல்படுறார் ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ் அதனால தான் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலும் வேலை செஞ்சுருந்தாங்க எதுக்கு அதுலேருந்து உள்ள இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் களவான்ட்ருக்கு ஓ ஐ தாட் ஸ்பால்டிங் ஆஃப் வென் டவுன் டு த செல்ல ஏன் அவருடைய கூட இருந்தவரை வெளியே அனுப்பிச்சு வில்சன் வெளியே போகணுன்னு வச்சுன்னா இந்த டனல் செல்லன்னா அந்த சுரங்க பாதையை தோன்றுறக்கு வாட்ஸ் யூ டூயிங் டவுன் தேர் ஐ தாட் தனல் இஸ் ஃபால்டிங் மேக்ஸ் எ டனல் என்னென்னா அது தோன்றக்காண்டி தான் மேக் முன்னாள் ஐ தாட் டு அனதர் பில்டிங் ஏன்னா இந்த டனலுக்கு திறந்தால் அந்த சுரங்கப்பாதை மூலமாக அனதர் வேறு பகுதிக்கு சென்று எஸ்கேப் ஆயிடலான்னு வால்சன் சா மீ ஹிட்டிங் த க்ரௌண்ட் வித் மை ஸ்டிக் அவுட் சைட் த ஷாப் அதனால தான் இந்த டனல் இருக்குன்னு திங்க் பண்ணி தான் நான் வெளியில் அந்த ஷாப்புக்கு வெளியில் நான் குச்சி வச்சு தட்டினேன் வாட்ஸன் எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப் இந்த ஷாப்பில் என்ன செய்யணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப்லேயும் அந்த பேங்க் அந்த பகுதியிலையும் தட்டினது காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்னு சொல்கிறாரு

இஸ் தேர்ட்டி ஒர்க் ஒரு சுரங்க பாதை தோண்டினோம்னா அது வந்து உடைய பாதைகளை தோண்டும் போது அந்த ட்ரௌசர் என்ன அழுக்காகும் அப்புறம் வாட்ஸ் சொல்ற வெரி கிளவர் ஹாம்ஸ் நீ தான் ப்ரில்லியன்ட் பர்சன் சொல்கிறாரு தென் ஐ வெண்ட் இன் டு தன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் ஐ சி த பேங்க் அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணார் இந்த ஷாப்புக்கு வெளிலையும் அந்த டெனல் போகணும்னு திங்க் பண்ணி தான் ஒன் பை ஒன்னை நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லையும் பார்க்குறாரு வாட்ஸ்என் த பேங்க் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஷாப்புக்கு வெளியிலையும் பேங்க்லேயும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சரில் இந்தாருக்கு சுரங்க பாதையில் அவருடைய ஸ்டிக்கு ஆம்ஸோடைய ஸ்டிக்கை வச்சு தான் தட்டி பார்க்குறாரு எதுவும் அண்டர் கிரவுண்டில் எதுவும் இருக்கா டனல் மாதிரி இருக்கா ஸ்பால்டிங் பாரு கேட்ச் ஆகிறாரு இந்த டனல் மூலமாக வெளியே வரம்போ ஸ்பால்டிங் கேட்ச் ஆகிறது உள்ளே எஸ்கேப் ஆகி போகிறது யார் ரோஸ் தான் உள்ளே இணைச்சுறாரு எஸ்கேப் ஆகி போகிறாரு

அந்த டனலில் வந்து தோண்டியிருக்கார் நியர்லி டூ மந்த்ஸ் அது வாட்ஸன் பேட் வாய் டு நைட் அவுடிட் இன்னும் அப்புறம் எப்படி நீ ஹால்மேன் நைட்டு வந்து முடியும் எப்படி நைட்டு வந்து கேட்ச் ஆக முடியும் அந்த தீப்பு எப்படி ஸ்பால்டிங் வந்து கேட்ச் ஆக முடியும்னு யூஆர் கெஸ் பண்ண அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா வாட்ஸன் வந்து கேட்குறாரு ஆர்ஸ்டே ஆம்ஸ் பிகாஸ் தி க்ளோஸ் த ஆஃபீஸ் ஆஃப் த ரெட் ஹெட் லீக் ஏன்னா அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க த டனல் மஸ்ட் பி ரெடி ஏன்னா அந்த சுரங்க பாதி ரெடியானனால தான் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க ஐ தாட் அண்ட் சாட்டர்டே இஸ் எ குட் டே சாட்டர்டே வந்து கரெக்டான ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது வந்து நல்ல டைம் நினச்சாங்க ஏன் அதுக்கு நல்ல டைம் நினச்சாங்க த பேங்க் ட ஓப்பன் ஆன் சண்டே பேங்க் வந்து சண்டே ஓப்பன் ஆகுது சண்டே ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே உள்ளே இருக்க ஸ்ட்ராங் ரூமில் உள்ள வேல்யூபிள் திங்ஸ்லாம் கிளம்பிட்றலான்னு நினச்சாங்க ஐ வுட் ஹாவ் கிவன் த தீவ்ஸ் என் ஆஃப் டைம் டு கெட் அவே அதுதான் சண்டே ரெஸ்டாக இருக்கனால தான் தீவ்க்கு ஒரு என்னது என் ஆஃப் டைம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் என்ன டைம் கிடைக்கும் ஐட் ஹாவ் கிவன் த தீவ் என் ஆஃப் டைம் டு கெட் அவே அப்போ தான் அவங்க திருடிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு டைமாக கிடைக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணார் அப்புறம் வாட்சன் வந்து என்ன சொல்லுறாரு சிரிக்கிறார் லாஃபிங் பட் தே டிட் நாட் கெட் அவே யூ ஆர் வெரி கிளவர் ஹார்ம்ஸை பற்றி சொல்கிறாரு யூர் பிரில்லியன்ட் பர்சன் சொல்லு ஏன்னா கரெக்டாக சாட்டர்டே வந்து குட் டேயாக இருக்கும் திருட்டுருக்கு ஏன்னா சண்டே வந்து லீவாக இருக்கிறதுனால பேங்கில் ஆள் இருக்க மாட்டாங்க சாட்டர்டே வந்து நைட்டு ரெடி பண்ணிட்டோம்னா அதுதான் கரெக்டாக லெவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து கேட்ச் ஆறாரு யாருன்னா ஸ்பால்டிங் ஹாம் சொல்கிறார் இட்ஸ் ஏ சீரியஸ் ஸ்டோன் நீ வந்து சிரிச்சிட்ருக்காது இதை சீரியஸாக நம்ம திங் பண்ணணும் இட்ஸ் வெரி ட்ரூ வாட்ஸன் ஏன்னா இதே மாதிரி தான் ஈவல்ஸ் அதாவது தீஃப்னா என்னது ஈவல் பர்சனு அந்த தீஃப் வந்து என்ன செய்வாங்க சாட்டர்டே நைட்டு வந்து இதே மாதிரி ஒர்க்கில் ஈடு பண்ணுவாங்கன்னு கரெக்டாக சொல்லார் ஹாம்ஸ் நெக்ஸ்ட் வில் ஸ்டடி அபவுட் கிளாஸ் ரிமீனிங்ஸ் ஸ்ட்ராங் ரூம் எப்படி சொல்லுவோம் ஸ்ட்ராங் ரூம்னா என்னென்னா ஏ ரூம் இன்ஏ பே டிசைன் டு ப்ரோடக்ட் வேலியபிள் ஐட்டம்ஸ் எகின்ஸ் ஃபயர் அண்டு தெஃப்ட் இந்த ஸ்ட்ராங் ரூமில் எப்படி இருக்குன்னா சேஃப்டி பர்ஸாக இருக்கணும் எகெயின்ஸ் ஃபயர் ஃபயர் ஆகாத பிளேஸாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது தீஃப் வந்து உள்ளே போகாதபடி அது திருட்டு போகாதபடி அது ரூம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதான் ஸ்ட்ராங் ரூம் க்ரேட்ஸு த உட்டன் பாக்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டிங் குட்டில் வந்து நம்ம என்ன செய்யணும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு வந்து குட்ஸை வந்து நம்ம வேறு ஏரியாவுக்கு சேஞ்ச் பண்ணி விடணும் மாற்றணும்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன செய்வோம் பேக் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து உடன் பாக்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமெட்டிக் Examination. Investigation. யார் இல்லை இதில் இன்வெஸ்டிகேஷனில் கரெக்டாக மீன் பண்ணது யார் ஒர்க் பண்ணது யாருன்னா ஆர்ம்ஸ் ஏன்னா அவர் டிடெக்டிவ் டனல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் underground பேசேஜ் நம்ம தோன்றது ஒரு பாதையை சுரங்க பாதை மாதிரி தோன்றது ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் எடுக்கணும் வயிறு எடுக்கணும் அப்படின்னா சுரங்க பாதையை தோன்றுவாங்க யூ ஆல்சோ சாய் சம் ஃபில்மு ஆர் இணையதர் சேனல்ஸ் சுரங்கப்பாதை எப்படி இது பண்ணுறாங்கன்னு சேம் லைக் டானல் நட்டோரியஸ் நட்டோரியஸ் தான் ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ் இதில் நட்டோரிசாக இருக்கிறது யார் ஸ்பால்டிங் ஸ்பால்டிங்கை பற்றி ஏற்கனவே தெரியும்போல் இருக்குது அதனால தான் என்ன சொன்னால் ஃபேமஸ் ஃபார் சம் பேடு குவாலிட்டிஸ் நாட் குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ் செல்லர் லோயர் க்ரௌண்டு ஃப்ளோர் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டுங்க செல்லர் டனலும் செல்லரும் சேமாக தான் மீனிங் வரும் ஆனால் இது செல்ல வந்து லோயர் க்ரௌண்டு அது அண்டர் க்ரௌண்டினுடைய கீழே தோன்றுறது ஃப்ளோர் ரெகுனைஸ் ஐடென்டிஃபைடு ரெக்னைஸ்னா ஜட்ஜ் பண்ணுறது ஐடென்டிஃபிகேஷ் பண்ணுறது விசாஸ் சம்படிஸ் இன் திஸ் லெசன் சம் கேரக்டர்ஸ் கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமாக இன்னவர் ஃபியூச்சர் ஆல்சோ வி செலக்ட் சம் குட் பர்சன் ஹார்ம்ஸ் மாதிரி டிடெக்டிவாக இருக்கணும் வாட்ஸ்அப் மாதிரி நம்ம ஒரு டாக்டராக மாறணும் அப்படின்னு திங்கணும் பண்ணணும் இல்லைன்னா ஜோன் மாதிரி என்ன செய்யணும் நம்ம டிடெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணணும் டோன்ட் பி திங்க் அபவுட் அ பேர்டு பர்சன் ஸ்பால்டி மாதிரி நம்ம என்ன செய்யறது தீஃபாக இருக்கக்கூடாது டங்கன் ரோஸ் மாதிரி நம்ம ஒரு பேர்டு பர்சனுக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கக்கூடாதுன்னு திங்க் பண்ணணும் வெல்சன் வந்து பாருங்கள் அங்கே ஒரு ஷாப்பையும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார் எக்ஸ்ட்ரா மணிக்காண்டி என்ன சார் ஸ்பென்ட் பண்ண முத்த இடத்துலேயும் போய் ஒர்க் பண்ண போனார் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக என்ன செஞ்சார் அவருடைய டிஃபிகல்ட்டிஸை வந்து ஆம்ஸ்ட்டை போய் சொன்னார் நம்மளும் நம்மளுடைய டிஃபிகல்ட்டீஸை சொல்லணும் அந்த பர்சன் வந்து டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேர்பிள் தான் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தாட்ஸு நம்முடைய பர்சனல் தான் நம்ம பாஸ் பண்ணணும் சொல்லணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் லேர்ன் ஏ நியூ திங்ஸ் பாய்